நீங்கள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா இனிமேல் கவலையே வேண்டாம் இயற்கையான முறையில் கருத்தரிக்க கான்டாக்ட் எத்தனிக் ஹெல்த் கேர் நியூஸ் எயிட்டின் விவகாரம் தமிழ்நாட்டு டுவிட்டர் தளம் வரை இடம் பிடித்திருக்கிறது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்தி தொலைக்காட்சியில் ஆசிரியராக பணியாற்றியவர் குணசேகரன் இன்று ஜூலை மாதம் தனது ராஜினாமா முடிவை தனது சமூக வலைதளத்தில் அறிவித்திருக்கிறார் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு சேனலில் குறிப்பிட்ட கொள்கைகளுக்கு ஆதரவாக சில செய்திகள் தரப்படுவதாகவும் அதற்கு சில தனி நபர்கள்தான் காரணமென சமூக தளங்களில் புகார்கள் கிளம்பின இது தொடர்பில் நியூஸ் இந்நிலையில் இன்று தனது ராஜினாமா முடிவை குணசேகரன் சமூக வலைதளத்தில் அறிவித்துள்ளார் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் தொடக்க நாள் முதல் இன்று வரையிலும் நாம் இணைந்து பயணிக்கின்றோம் என்று அவரது ராஜினாமா குறித்தான பதிவு காணப்படுகிறது அந்த பதிவில் விடைபெறுகிறேன் நன்றி அன்பு நிறைந்த நண்பர்களுக்கு வணக்கம் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சியில் தொடக்க நாள் முதல் இன்று வரையிலும் நாம் இணைந்து பயணித்திருக்கிறோம் கடந்த நான்காண்டு காலத்திற்கு மேலாக கூட்டு உழைப்பின் காரணமாக தமிழ்நாட்டின் தனித்துவம் மிகுந்த தொலைக்காட்சியாக தமிழக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக மக்கள் நலனை முன்னிறுத்தும் நம்பிக்கைக்குரிய ஊடக நிறுவனமாக இன்று பரிணமித்திருக்கிறோம் இதில் உங்கள் அனைவரது அயராத உழைப்பும் பங்களிப்பும் போற்றுதலுக்குரியது ஆழ்வார்பேட்டையில் ஒரு சிறிய அறையிலும் ஹைதராபாத்தில் சில ஊழியர்களுமாக நாம் பணியாற்றிக் கொண்டிருந்த நாளில் என் மதிப்புக்குரிய நண்பர் வினவியது என் நினைவுக்கு வருகிறது தமிழகத்தில் ஏற்கனவே இத்தனை தொலைக்காட்சிகள் இருக்கின்றனவே இன்னொரு தொலைக்காட்சியும் தேவையும் இடமும் இருக்கிறதா என்பதுதான் அவரது வினா அக்கறையும் கவலையும் ஒரு சேர அதில் வெளிப்பட்டன அடுத்த சில வாரங்களிலேயே ஒரு காணொலியை பகிர்ந்து பாராட்டுச் செய்தியையும் அனுப்பியிருந்தார் ஜல்லிக்கட்டு போராட்டக்களத்தின் இறுதி நாளில் காவலர் ஒருவரே ஆட்டோவுக்கு தீ வைக்கும் காட்சி அது நம் தொலைக்காட்சியில் பிரத்யேகமாக ஒளிபரப்பாகி தமிழகத்தையே உலுக்கிய காட்சியும் அது மக்களை பெரிதும் பாதித்த இயற்கை பேரிடர்கள் நீலம் புயல் தொடங்கி கஜா மற்றும் ஓகி என நீண்ட பாதிப்புகள் தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சினைகள் மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுமே உண்மைகளையும் மக்கள் நலனுமே நம்மை வழிநடத்தின மக்களின் அசலான குரலாக நாம் எதிரொலிப்பதை மக்கள் அங்கீகரித்ததன் விளைவே தமிழ் ஊடகச் சூழலில் நமக்கென கிடைத்த தனித்துவமான இடம் மேலும் அவருடைய அந்த குறிப்பிலே மக்களவைத் தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் என பல தேர்தல்கள் செய்திகளை சேகரித்த தருணத்தில் நாம் எந்த கட்சிக்கு சார்பாகவும் அல்ல மக்களும் அரசியல் கட்சிகளும் தந்த அங்கீகாரத்தை உலகறியும் திருமதி சசிகலா அவர்களின் முதல் பேட்டியும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் விரிவான நேர்காணலும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உட்பட பல்வேறு தலைவர்களின் நேர்காணலும் நமது விறுவிறுப்பு வெறுப்பற்ற சார்பு நிலையற்ற ஊடக நெறிகளுக்கு சான்றாக அமைந்தன மக்களின் நம்பிக்கையை ஒரு ஊடகமும் அவ்வளவு எளிதில் பெற்றதில்லை அர்ப்பணிப்பாலும் கடின உழைப்பாலும் எளிய மக்கள் சார்பில் நின்று அவர்களின் துயரத்தையும் உணர்வுகளையும் அச்சமின்றி வெளிப்படுத்தியதாலும் மக்கள் நமக்கு உயர்வை தந்தார்கள் இதனால் நாம் சில தருணங்களில் இருட்டடிப்புக்கும் ஆளானோம் என்பதை மறைப்பதற்கு இல்லை மேலும் அவர் தனது பதிவில் ஊடகத்துறையில் இது எனது இருபத்தைந்தாம் ஆண்டு தினமணி தி ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா டெகான் கிரானிக்கல் புதிய தலைமுறை என நீண்ட பயணத்தில் நியூஸ் எயிட்டீன் மறக்க முடியாத பல அனுபவங்களை தந்தது ஓர் ஊழியனுக்கும் நிறுவனத்திற்கும் உள்ள உறவு என்பதை தாண்டி நிறுவன ஆசிரியராக நியூஸ் எயிட்டின் உடனான எனது பிணைப்பு உணர்வு பூர்வமானது பத்திரிகையாளராக நெறியாளராக அறியப்பட்ட என்னை ஒரு ஆசிரியராக உயர்த்தியதும் ஒரு பிரம்மாண்டமான நிறுவனத்தை இளைஞர் சக்தியை கொண்டு வெற்றிகரமாக கட்டி வழிநடத்த முடியும் என்பதை நம்பிக்கையையும் எனக்கு விதைத்ததும் இந்த செய்தி ஊடகத்தின் பங்கு அளப்பரியது ஒரு தேசிய அளவிலான குழுமத்தில் தொழில் ரீதியாக கற்றுக்கொண்ட அனுபவங்கள் ஏராளம் மேலும் அவரது பதிவில் மக்கள் நலனே ஊடக பணி நிறைய படியுங்கள் எதையும் திறந்த மனதுடன் அணுகுங்கள் தமிழ்நாட்டின் தனித்தன்மையான உளவியலை கற்றுணருங்கள் உற்சாகமான கடினமான உழைப்பை ஈடுபாட்டுடன் நல்குங்கள் முதல் தலைமுறையில் ஊடக வாழ்வை தொழிலாக தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்களுக்கு அவர்களது அறிவும் உழைப்பும் நேர்மையும் அர்ப்பணிப்புமே வாழும் கேடயமும் உண்மையை தேடும் பயணத்தில் ஊடக அறத்தை பின்பற்றி தொடர்ந்து முன்னேறிச் செல்லுங்கள் என்று குறிப்பிட்டு தனது கடிதத்தை முறித்திருக்கிறார் ஊடக உலகில் ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கும் குணசேகரனுக்கு தமிழில் வெளியாகும் வேறு சில தொலைக்காட்சி சேனல்களிடம் இருந்து அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன என்று தகவல்கள் கிடைக்கின்றன குணசேகரன் பெருமைமிக்க பாரம்பரிய சேனல் ஒன்றில் ஆசிரியராக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று பகைத்துறையினர் தெரிவிக்கின்றனர்